அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் விரிவுரை தொடர் 52. இன்று 6வது நரகம் அல் ஹுத்தமா. நாம் தொடர்ந்து திருக்குர்ஆனுடைய ஆரம்ப வசனத்திலிருந்து பக்கராவில் 24வது வசனம் வரை நாம் பார்த்து கொண்டு வரும்போது அதில் நரகத்தை பற்றியான வசனம் வந்தது. அதாவது மறுமை நாளில் நரகம் என்றால் மனிதர்களின் குற்றம் செய்த பாவிகளின் உடல்களும் கடுமையான துருவாடை வரக்கூடிய கல்லுகளும் தான் விறகுகளாக இருக்கும், அதில்தான் தீ பற்றி எரியும், அப்படிப்பட்ட நரகத்தில் அல்லாஹ் போட்டு விடுவான் என்ற வசனம் வரும்போது, அவம் குர்ஆனில் எத்தனை நரகங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து வரும்போது, இதுவரைக்கு 5 பெயர் உடைய நரகங்கள், அதில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள், அதில் வசிப்பவர்கள் யார் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். அவைகள் எல்லாமே யூடியூப் வழியாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. பார்க்க எண்ணுபவர்கள் அவைகளை பார்த்து கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யுங்கள். இன்று 6வது நரகம் அல் ஹுத்தமா. திருக்குர்ஆனில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அடிக்கடி கேட்டிருப்பீர்கள், தொழுகையில் ஓதுவதை நீங்கள் மரணமும் செய்திருப்பீர்கள். கல்லா லயுன்பதன்ன ஃபில் ஹுத்தமா, வயலுள்ளி குல்லி என்று ஒரு சூறா இருக்கிறது அல்லவா, அந்த சூறாவினுடைய பொருட்களையும் அதனுடைய விளக்கங்களையும் படித்து பாருங்கள். நிச்சயமாக அவன் ஹுத்தமாவில் தூக்கி எறியப்படுவான். யார் என்பதை நாம் பார்ப்போம். ஹுத்தமா என்ற இந்த சொல்லுக்கு உடைத்து நொறுக்கக்கூடியது, தன்மேல் விழக்கூடியவர்களை கடுமையான முறையில் சிதைத்து அனுப்பக்கூடியது என்று பொருள். ஹுத்தமா என்றால் இந்த நரகத்தில் விழுபவர்களை அந்த அளவுக்கு அது சிதைத்து விடும் என்பதால் அல்லாஹ் இதற்கு ஹுத்தமா அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறான். இதில் அல்லாஹுவே இந்த நெருப்பை வளர்க்கிறான். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களின் இதயங்களை இது சுட்டு பொசுக்கிவிடும். உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த நரகம் தின்றுவிடும். அந்த நரகத்தில் இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு வாசல்கள் எல்லாம் சாத்தப்பட்டிருக்கும். அந்த நரகத்திற்குள் வெளிச்சமோ ஜன்னல்களோ இருக்காது. எப்போதும் அவர்கள் அதற்கு உள் இருந்து வெளியே வரவே முடியாது. அங்கு அடக்குமுறையாளர்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு ஷைத்தான்களையும், உலகில் யாருடைய தீமையைக் கண்டு பிற மக்கள் பயந்தார்களோ, அச்சுறுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அவர்களும் உடல் உறுப்புகள் இரும்பால் கட்டப்பட்ட நிலையில் உள்ளே கிடப்பார்கள். அங்கிருந்து வெளிப்பகுதிகளை இவர்களால் காண முடியாது. அங்கு அவர்கள் உறங்கவும் மாட்டார்கள். கடுமையான தாகமும் உடல் வலியும் உஷ்ணமும் அவர்களுக்கு ஏற்படும். ஆனால் தன் உடல் மேலே குளிர்ந்த தண்ணீரை ஊத்தினா நல்லா இருக்குமென் அவர்கள் நினைப்பார்கள். குளிர்ந்த தண்ணீரை கண்ணால் பார்க்கவும் முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது. நீளமான இரும்பு தூண்களில் அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள். அந்த தூண்களே நெருப்பால்தான். அவர்களின் கழுத்துகளில் சங்கிலிகள் மாற்றப்பட்டிருக்கும். அந்த சங்கிலிகளும் நெருப்புதான். எக்குற்றத்திற்காக இவர்கள் இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள்? இந்த உலகத்தில் இவர்கள் என்னதான் பாவம் செய்தார்கள்? வயலுள்ளி குல்லி ஹொமசத்தில் லொமசா, இவர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? முகத்திற்கு நேராக ஒருவரை குறை சொன்னார்கள், அல்லது அவருடைய முதுகுக்கு பின்னால், அவர் போனதற்கு பிறகு இவ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு அவனை பற்றி குறை பேசினது. இதுக்குத்தான் இவ்வளவு பெரிய வேதனை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாவாலும் கண் சாடைகளாலும் பிறர்களை தூற்றுவது, அல்லதி ஜமாலம் வாத்ததா, இப்படியெல்லாம் பேசுகிறவன் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும், வசதி இருக்கும், கொஞ்சம் பணம் இருக்கும், அதனால் பிறர்களை ரொம்ப இளக்காரமாக பேசுகிறது. அவர்கள் செல்வத்தை மேலும் மேலும் சேர்த்து அதன் தொகைகளை கணக்கிட்டு எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அவரது செல்வம் பகலில் அவரை திசை திருப்பிவிடும். அந்த செல்வத்தை பெருக்கிறதுக்குண்டான சூழ்நிலையிலேயே அவர் நேரத்தை கழிப்பார். இரவில் செத்து போன பிணம் மாதிரி வந்து உறங்குவார்.
பாங்கு சத்தம் கேட்கும், தொழணும், நல்லது செய்யணும் எந்த சிந்தனையும் அவருக்கு ஏற்படாது. அல்லாஹ் அவரை பார்த்து கேட்கிறான், யஹ்சபு அன்னமாலஹு அஹலதா, செல்வம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக உன்னை வாழ வைக்கும் என்று அவன் எண்ணிக்கொண்டான். இந்த விளக்கங்கள்லாம் இந்த சூறாவில், அதாவது 104வது சூறாவில் அதனுடைய விளக்க உரை இப்னு கஸீரில் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படி மீது நின்று சஹாபாக்களுக்கு பயான் செய்து கொண்டிருந்தார்கள். பயான் செய்து கொண்டிருக்கும்போது நேர பள்ளிவாசலுக்கு வெளியில் அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் இந்த ரெண்டு நபர்களும் அப்படியே தத்தி தத்தி அழகான ஒரு ட்ரெஸ் போட்டு ரெண்டு பேர்களும் தொழுகைக்காக வேண்டி அந்த பயான் கேட்கறதுக்காக வேண்டி வந்துக்கிட்டு இருந்தாங்க. மிம்பர்படி மீது நின்று பயான் செய்து கொண்டிருந்த நபி அவங்களுடைய பார்வை அந்த பிள்ளைங்க மேலே விழுந்துருச்சு. உடனடியாக பயானை நிறுத்திட்டு நேர அந்த குழந்தைகளை போய் வேகமாக போய் ரெண்டு பேரையும் ரெண்டு கையில் தூக்கிக்கிட்டு அவங்கள அன்பால் முத்தம் கொடுத்து நேர சபைக்கு கொண்டு வந்து தான் பயான் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இரண்டு நபர்களையும் அமர வைத்தார்கள். அமர வச்சுட்டு சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இன்னமா அம்வாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்கள் பொருள்களும் செல்வங்களும் ஒரு சோதனை. அல்லாஹ் உண்மையை தான் கூறியிருக்கிறான், அல்லாஹ் பொய் சொல்லலை. இது எல்லாமே நல்ல ஒரு விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்தோன்னே என்னுடைய கவனம் அங்கே போயிடுச்சு, இதெல்லாம் சோதனை தான் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லிவிட்டு இன்னும் சொன்னார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமின் அஸ்வாஜிக்கும் வவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதருஹும், உங்கள் மனைவி மக்களில் உங்களுக்கு எதிரிகளும் உண்டு, அவர்களிடம் எச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மேல் கொண்ட அன்பால் நன்மை செய்ய முடியாமல் ஆகிவிடுவதிலிருந்து கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். மனைவி மக்களில் சிலர்கள் ஒரு மனிதரை உறவு முறையை துண்டிக்குமாறு அல்லது இறை கட்டளைக்கு மாற்றம் செய்யுமாறு தூண்டிவிடுவார்கள். அப்போது அவர்கள் மீது நேசம் கொண்ட மனிதரால் வேறு வழியில்லாமல் அதை நிறைவேற்ற தயாராகி விடுகிறார். இது அவர் நரகம் செல்வதற்கு காரணமாகிவிடும். நம்முடைய காலத்தில் ஒரு குடும்பத்தில் 4 நபர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கும். 4 நபர்களில் ஒருவரோ 2 நபர்களோ தன் பெற்றோர்களுக்கு நல்ல பணிவிடை செய்வார்கள். இவங்களுடைய மனைவி என்ன செய்வாங்கன்னா, இன்னும் 2 பேர்லாம் இருக்காங்க, அவங்களெலாம் உங்கள் தாய் தகப்பனை என்னன்னே கேட்கறது இல்லை, கண்டுக்கிட்டதே இல்லை, நீங்கள் மட்டும் ஏன் அவங்கள இப்படி கவனிக்கணும் அப்படின்னு அவங்கள நல்லது செய்யக்கூடிய அந்த சேவையை அப்படி தட்டுறது. இது அவர்களை நரகத்திற்கு இழுத்து சென்று விடும் அப்படிங்கிறத அந்த கணவன் உணர வேண்டும். இந்த செய்திகளெல்லாம் சூரா தகாபுன், அதாவது 64வது சூறாவில் 14வது 18வது வசனங்களில் அதனுடைய விரிவுரைகளில் இதெல்லாம் பார்க்க முடியும். அல்லாஹ் குரானில் வந்து இவங்கள்லாம் உங்களுக்கு எதிரி அப்படின்னு ஏன் சொல்லுதான்னா, நீங்கள் நல்லது செய்யும்போது அந்த நல்ல காரியத்தை இவர்கள் ஏதோ ஒரு ரீதியில் தடுப்பார்கள், அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் நல்லது செய்கிறத விட்டுறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் அவர்களுக்கு நல் ஒழுக்கத்தையும் நல்ல அறிவையும் புகட்டி நரகத்தில் இருந்து அவர்களுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹுவுக்கு அடிபணிந்து நடங்கள், அவனுக்கு மாற்றம் செய்வதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். அல்லாஹுவை நினைவு கூறுமாறு உங்கள் குடும்பத்தினருக்கு உங்கள் அல்லாஹ் உங்களை நரகத்தில் இருந்து காப்பான், அவங்கள நீங்கள் நல்லது செய்யுமாறு நீங்கள் ஏவுங்கள். அப்படி ஏவினால் அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடுவான். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதிலிருந்து அவர்களை நீங்கள் தடுத்து விடுங்கள். இறை கட்டளைகளை நிறைவேற்றும் விஷயத்தில் குடும்பத்தவர்களுக்கு உதவியாக இருங்கள். உங்கள் வீட்டு சிறுவர் 7 வயதை அடைந்தால் தொழுமாறு அவனுக்கு கட்டளையிடுங்கள். இல்லாவிட்டால் அதற்காக அவனை நீங்கள் அடியுங்கள். நரகவாசிகளில் முதல் அணியினர் நரகத்தை அடைந்ததும் அங்கு வாசல்களில் சுமார் 400,000 வானவர்கள் காவலுக்கு நிற்பார்கள். அந்த வானவர்களில் ஒருவரது தோளில் ஒரு பறவையை பறக்கவிட்டால் அடுத்த தோளுக்கு அது பறந்து செல்வதற்கு சுமார் 2 மாத தூரங்கள் அது பறந்தால்தான் அந்த 2வது புஜத்தை அது அடைந்து கொள்ள முடியும். எவ்வளவு தூரம் ஒரு பறவையை 2 மாதம் பறக்க விட்டு அது எவ்வளவு தூரம் பறந்து போகும்,
அப்போதான் ஒரு தோளிலிருந்து இரண்டாவது தோளை அது அடைந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வானவர்கள் பயங்கரமானவர்கள், விசாலமானவர்கள். பிறகு அவர்கள் அதே வாசலில் 19 மலக்குகளை பார்ப்பார்கள். அந்த 19 மலக்குகளில் அவர்களுடைய நெஞ்சின் அகலம் மட்டுமே நாம் நடந்து சென்றால், 70 ஆண்டுகள் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் நடந்து செல்வோமோ அவ்வளவு தூரம் அவர்களுடைய நெஞ்சு பகுதி விசாலமானதாக இருக்கும். அவ்வளவு தொலை தூரம் உடைய அளவுக்கு அவர்கள் விசாலமாக படைக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் இக்கொடூரமான வேதனைகளில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. இதுவெல்லாம் இந்த உலகத்தில் ஆணவத்தோடு வாழ்ந்தவர்களுக்கும் பணத்தாசை பிடித்து ஏழை எளிய மக்களுக்கு இறக்கப்படாமல் பிறர்களை குற்றம் சொல்லி பழி சுமத்தி வாழ்ந்தவர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனை இது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகள் இப்னு கஸீரில் சூரா 66வது சூராவில் 6-8வது வசன விரிவுரையில் இந்த செய்திகளெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளையும் வேறு ஒரு நரகத்தினுடைய அதாபுகளை பற்றி அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.